நேர்கொண்ட பார்வை வெளியாவதில் சிக்கல். இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள படம் நேர்கொண்ட பார்வை. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் இப்படத்தை தயாரித்துள்ளார். யுவன் இசையமைத்துள்ள இப்படத்தில் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இப்படத்திற்கு கிடைத்த இந்த வரவேற்பை தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் 10 முன்னதாகவே படத்தை வெளியிட படக்குழுவினர் முடிவு செய்ததாக தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் தயாரிப்பாளர் போனி கபூர் மீது ₹2.5 crore மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய அளவில் நடந்த நட்சத்திர கிரிக்கெட் போட்டியின் போது கடனாக பெற்ற ₹2.5 crore தொகையை தனக்கு திரும்ப தரவில்லை என்று கூறி பிரவீன் ஷியாம் என்பவர் ஜெய்ப்பூரில் உள்ள பிரதாப் நகர் காவல் நிலையத்தில் மோசடி புகார் தெரிவித்துள்ளார். அவர் கொடுத்த புகாரில் நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடத்துவதாக கூறி போனி கபூர் என்னிடம் ₹2.5 crore கடனாக பெற்றார். ஆனால் அதனை திரும்ப தரும்போது 2x தருவதாக கூறினார். தற்போது வரையில் நட்சத்திர கிரிக்கெட் போட்டியும் நடத்தப்படவில்லை, பணத்தையும் திரும்பி தரவில்லை என கூறியிருக்கிறார். மேலும் போனி கபூர் தரப்பில் இருந்து இது குறித்து எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.